வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோடய பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் பயிற்சி நிறுவனம். நேற்று இங்கே டிபிஐ, தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம், நம்ம எக்மோர்ட்ட இருக்குது, சரிங்களா? ஸோ அங்கே வந்து போய் நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே நிறைய புத்தகங்கள் வாங்கியிருக்கிறேன், சரிங்களா? அந்த எக்ஸிபிஷன் போட்டாங்கல்ல, புத்தக கண்காட்சி இந்த வருஷம் அதில். ஸோ மீதி நிறைய புத்தகங்கள் வாங்கியிருக்கிறேன். மெயினாக அந்த நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே உங்கள்கிட்ட, குரூப் யூனிட் 8, 9, அதாவது குரூப் 1, குரூப் 2, இது ரெண்டுக்குரிய இந்த யூனிட் 8 and யூனிட் 9, அதுக்காக புத்தகம் எழுதிட்டுருக்கேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தகவல்கள், கூடுதல் தகவல்கள் வந்து திரட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதற்காக நிறைய படிக்கிறதுக்காக இந்த புத்தகங்கள்லாம் வாங்கியிருக்கிறேன். இதெல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டான புத்தகங்கள். ஏற்கனவே தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டியில் வந்து இருந்தது. இதெல்லாமே டாக்குமெண்ட்டுக்காக திரும்ப பதிச்சிருக்கிறாங்க, புதுப்பிச்சிருக்கிறாங்க. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. பியர்சன் அந்த புக்கை வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க நீட் எக்ஸாமினேஷனுக்கு. வேதியியல், இயற்பியல், உயிரியல், இது ஒவ்வொன்றிலையும் ரெண்டு ரெண்டு தொகுதிகள் உண்டு. சரி, வந்து சோழர் கால அரசியல் கலாச்சார வரலாறு, எனக்கு இந்த எஸ்பெஷலி நம்ம சோழர் சேர இவங்களோட சில பாண்டியர்கள் இவங்களோட இதை வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த சோழர் கால அரசியல் கலாச்சார வரலாறு, ஸோ அதை படிக்கிறதுக்காக தான் இந்த புக்கு வாங்கணும். அது மாதிரி வந்து தமிழ்நாட்டு வரலாறு சங்க காலம் சம்மந்தப்பட்டது. இது வந்து இந்து சமய தத்துவம். இது வந்து இஓ எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இந்து அறநிலையத்துறை அமைச்சு, அதில் அதுக்கு அந்த போஸ்ட்டுக்கு வந்து இந்த இதுலேருந்துலாம் வரும். இது இந்த சைவ சித்தாந்தம் இங்கே இருக்குது, அது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் படிக்கணும். அது தவிர இல்லாமல் அங்கே இந்து சமய அறநிலையத்துறையிலே புத்தகம் தருவாங்க. இந்த புத்தகம் இருக்கும், சைவம் பயணமும் விளக்கம், இந்து சமய விளக்கம், அந்த புத்தகத்தை அவங்க படிக்கலாம். அடுத்து அரசியல் சிந்தனை, இந்திய கலை வரலாறு, சமூகவியல், அரசியல் தத்துவம், இந்திய தத்துவம், தமிழ்நாடு வரலாறு, சங்ககால வாழ்வியல், இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு. வாங்கிட்டு வந்தே சில புத்தகத்தெல்லாம் படிச்சிட்டேன். தென்னிந்தியாவை பற்றி வெளிநாட்டினர்கள் குறிப்புகள் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ். நீலகண்ட சாஸ்திரிங்கிறவர் வந்து ஃபேமஸான ஒரு ஆத்தன்டிக் சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி ரைட்டர், வராஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன், தமிழ் பாடம் சொல்லும் முறை, எப்படி தமிழ் டீச் பண்ணுறது, தமிழக வரலாறும் பண்பா, இது வந்து கே கே பிள்ளைங்கிறது ரொம்ப முக்கியமான புத்தகம். இது வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்புறம் பொருளாதாரம் ஒரு அறிமுகம், பாண்டிய நாட்டு வரலாறு, சோழர் வரலாறு, விண்வெளி பயணம், இந்திய வரலாறு. ஸோ நீங்களும் அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய புத்தகங்கள் இருக்குது, உங்களுக்கு விருப்பமான புத்தகங்களை வந்து தேடி நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஸோ டிபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, சங்கர் நேத்ராவுக்கு ஆப்போசிட் மெட்ராஸ் விமன் கிறிஸ்டியன் காலேஜ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தாண்டி வரும். நன்றி. புத்தகங்களை வந்து தலைகுடிந்து படியுங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து தலை நிமிர்ந்து எங்கேயும் நடக்க முடியும். நன்றி.